ஓம் நமச்சிவாய நாராயணா. நானும் தாழ்வார்கள். யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் ராகு கேது பேச்சை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். யூடியூப் அன்பர்களே, ராகும் கேதுவும் வருகிற மார்ச் 22 தேதி, இந்த 22 வருஷம், இந்த புத்தாண்டில் மார்ச் மாதம் ராகு பகவானும் கேது பகவானும் தாம் இருக்கிற இடத்தை விட்டு பின்னோக்கி நகர்ந்து பெயர்ச்சி ஆகிறார்கள். அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்க. கால புருஷோதத்தப்படி இது 10th ராசி. 10th ராசிங்கிறது கர்ம ஜீவன தொழில் ஸ்தானம். தொழிலுக்கு அதிபதியான மகர ராசி என்பர்களே சனி பகவானுடைய ஆட்சியில் இருப்பாங்க. நல்ல உழைப்பாளி, மந்தமாக செயல்படுவாங்க, ஸ்லோவாக செயல்படுவாங்க. பொதுவாகவே சனியுடைய ஆதிபத்தில் இருந்தவங்களாம் கொஞ்சம் வேகமாக செயல்பட விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக செயல்பட்டு ஆனால் காரியங்களை வெற்றி பெற வைக்கிறதில்ல புத்திசாலிகள். மகர ராசிங்கிறது ஒரு பெண் ராசி. இப்போ சனி பகவான் வேற ராசிக்குள்ளே ஆட்சி பெற்றிருக்கிறார், ஜென்மத்தில் இருக்கிறார். 7.5 சனி வேற நடந்துட்டுருக்கு, ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. இந்த காலங்களில் ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியாகி ராசிக்கு இதுவரைக்கும் மகர ராசிக்கு 5th இடத்தில் இருந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி அவர் 4th இடமான சுகஸ்தானத்துக்கு வரார். கேது பகவான் லாபஸ்தானத்தில் 11th இடத்துல விருச்சிக ராசியில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி 10th இடமான துலாம் ராசிக்கு தொழிற்சானத்துக்கு வராங்க. இந்த பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலன்கள் பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்பர்களே, போன வருடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வேது பெயர்ச்சி, ராகுவான 5th இடத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருந்து நிறைய முன்னோர்கள், உங்கள் தகப்பனார், உங்கள் தாயார், தாயாருக்கு தாயார், தகப்பனாருக்கு தகப்பனார், பூர்வ வழியில் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். பூர்வ வழியில் சொத்துகள் கைமாறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். குழந்தைகள் பிறப்பு தாமதமாக இருக்கும். 5th இடங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். அந்த குழந்தைகளுடைய ஸ்தானத்தில் ராசிக்கு 5th இடத்துல பூர்வ புண்ணியத்தில் ராகு பகவான் முழு போக கிரகம், நிழல் கிரகம், சர்ப கிரகமான தடைகளையும் தாமதத்தை பண்ணி குழந்தை பிறப்ப கண்டிப்பாக தாமதப்படுத்தியிருப்பார், குழந்தையே இல்லாமல் ஆக்கியிருப்பார். மகர ராசி நண்பர்களே, போன 1 காலமாக புது கல்யாணமானாலும் புது தம்பதியினருக்கு கரு உருவாகாமல் குழந்தைகள் உருவாகாமல் தடைகள் குண்டு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் ராகு பகவான். 5th இடத்துலேருந்து ஏற்கனவே குழந்தைகள் இருந்தாங்கன்னா மகர ராசி நண்பர்களே உங்கள் சொல்படி கேட்க மாட்டாங்க, குழந்தைகள் போன போக்காக போயிருப்பாங்க. அவங்க மூலம் பணம் வரையும், அவமானம், பிரச்சனைகள் பக்கத்து வீட்டில் அப்படி நிறைய நடந்திருக்கும். ஏன்னா 5th இடங்கிறது குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்கனால அந்த ராகு பகவான் முழு பாவக்கிரகமாக இருக்கனால குழந்தைகளை உங்களுக்கு சொல்படி கேட்காம அவங்க மூலம் அபச்சொல்கள் நிறைய வந்திருக்கும். பூர்வ புண்ணியத்தில் சொத்துக்கெல்லாம் கை மாறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். பூர்வ புண்ணியத்தில் தத்த வழி சொத்துக்கள், அப்பா வழி சொத்துக்கள், அம்மா வழி சொத்துக்கள்லாம் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி நம்ம நினச்சிருப்போம். போன வருஷம் நடந்திருக்கவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ராகுவான் வந்து நடக்க விட மாட்டார், தடைகளை உண்டு பண்ணியிருப்பார். ஈஸியாக கையெழுத்து ஆகிருக்காது, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க முடியாது. பூர்வ புண்ணியத்திலிருந்து தடைகளும் தாமதத்தையும் கொடுத்த ராகு பகவான் இப்போ பெயர்ச்சியாகி அவர் 4th இடமான சுகஸ்தானத்துக்கு வரார். சுகஸ்தானங்கிறது மேச வீட்டுக்கு வரார், செவ்வாய் வீட்டுக்கு 1.5 காலமாக அந்த ராசிக்குள்ளே தான் இருப்பார். என்னென்ன சுகஸ்தானங்கிறது வண்டி, வீடு, மனை, வாகனத்துக்கு சொந்தமான இடத்துக்கு ராகு பகவான் வருது. 4th இடத்துக்கு வர்றதும் அவ்வளோ சுகமான இடம் இல்லை. இருந்தாலும் 5th இடத்தை விட 4th இடம் ஓரளவு பரவாயில்லை. வண்டி வாகனங்கள் என்ன போகும்போது மெதுவாக போயிடுங்க. வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படும்,
ரிப்பேர் ஏற்படும், நிறைய செலவு வைக்கிங்க. வாகனங்கள் ரொம்ப செலவு வச்சுன்னா விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கிக்கிடுங்க. ஒரு புதிய மனை வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக செயல்படுங்க. நல்லா மடத்தில் இருக்கிறவங்கள ராக் பகவான் அது சரியான பத்திரமாக சரியான இடமாக அப்புறம் உள்ள இடமா அப்படின்னு கொஞ்சம் விசாரித்து உங்கள் சம்மந்தப்பட்ட நபர்கிட்டலாம் விசாரித்து தீவிர விசாரித்து ரொம்ப கவனமாக செயல்படுங்க. பூமி யோகம்லாம் அதில் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனையான பூமி யோகத்தை உங்கள் தலைமையில் கட்டி நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணிடுவாங்க. அது மூலம் பூமியும் பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் ரூபாயும் போயிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நாலாம் இடங்கிறது தாயார் ஸ்தானம், தாயாருடைய உடம்புநிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ராகு போவான் நாலாம் இடத்துக்கு வரனால தாயாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் மருத்துவ செலவுகள் கூடும். அதுவும் தோல் வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சர்ப்ப கிரகம் இருக்கனால சரும வியாதிகள் உங்கள் தாயாருக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அலர்ஜி வருங்க, அலர்ஜி தான் கடுமையான தோல் வியாதியாக மாறும். அதனால் தேவையில்லாத சாப்பாடுகள்லாம் தாயார்கள் அதிகமாக சாப்பிட சொல்ல வேண்டாம். ஸோ நாலாம் இடத்துல இருக்க ராகு போனாலே பெரியலூரில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது. வண்டி வீடு மனை வாகனத்திலாம் பிரச்சனைகளும் தாமதங்களும் நிறைய இருக்கும். கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் பூமி யோகம் வீடு கட்டுற யோகம்லாம் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் மகர ராசி நண்பர்களே, இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் இருந்த கேது பகவான் பின்னோக்கி நகர்ந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானங்க. விருச்சிக ராசி என்ற ராசிக்கு அது லாபஸ்தானம். நினைத்ததை அடையக்கூடியது, நீங்கள் எதை நினைச்சாலும் அடைஞ்சிருப்பீங்க. கேது பகவான் சுமார் 1.5 வருட காலமாக உங்களுக்கு அற்புதமான பலன்களை, தொழில் பலன்கள், வீடு கட்டியிருப்பீங்க, புதிய வாகனம் வாங்கியிருப்பீங்க. கேதுபவன் ஞானக்காரகன், முழு பாவக்கிரகமாக இருந்தாலும் அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கனால அது விருச்சிக வீட்டில் இருக்கனால அந்த ஆதிபத்தியம் விருச்சிக விடுவது செவ்வாய் வீடு பூமி யோகத்தை கொடுத்துருப்பார். உங்களுக்கு பூமி கிடச்சிருக்கும், வீடு மனை கை மாறி இருக்கும், எல்லாமே விஷயம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். தொழிலில் மேன்மை, கூடுதல் தொழில் வாய்ப்பு, புதிய வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, வேலை இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். மகர ராசி நண்பர்களே, 11ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் ஞானத்தை கொடுத்து நிறைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்துருப்பார். அந்த கேது பகவான் உங்களுக்கு வருகிற 22ஆம் வருடம் மார்ச் மாதம் 10ஆம் இடத்துக்கு பேச்சாகிறார். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானங்க. துலாம் ராசியில் பேச்சாகி இருக்கிறார். அதில் 1.5 வருஷ காலமாக இருப்பார். துலாம் ராசிங்கிறது சுக்கிர பகவனுடைய ஆட்சியில் வருவாங்க. சுக்கிரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர ராசியில் பிறந்த பெண்கள் இருந்தான்னா நீங்கள் வந்து புதிய நண்பர்களை ஏற்றுக்கிட வேண்டாம். புதிய பார்ட்னர்கள், தொழில் வழி பார்ட்னர்கள்லாம் கண்டிப்பாக ஏற்றுட்டு அவங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டாம். புதிய முதலீடுக்காக தொழிலை விருத்தி செய்யப்படும் அப்படின்னு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். இருக்கிற தொழில இந்த 1.5 வருஷ காலமாக கடுமையாக பார்த்துக்கிடுங்க. தொழில்களில் சின்ன சின்ன சறுக்கல்கள், இடைஞ்சல்கள், தாமதங்கள்லாம் ஏற்படும். பணம் விரைய ஏற்படும். ஒரு தடைக்கு இரு தடை யோசனை பண்ணி தொழிலில் முதலீடு செய்யுங்க. வேகமாக செயல்படாதீங்க. ரொம்ப அவஞ்சனான்னு நிறைய முதலீடு போட்டீங்க, அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா தொழிலில் நசிஞ்சிரும். வருமானம் உங்கள் போட்ட முதலீடு எல்லாமே காணாமல் போயிடும். 10ஆம் இடத்தில் வர கேது பகவான் பெரிய லெவலில் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டானாலும் பெரிய லெவலில் நன்மையும் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஞானக்காரன் இறைவனுக்கு சொந்தக்காரன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால பெரிய லெவலில் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. ரொம்ப பாடுபட்டால் மட்டும்தான், கடுமையாக உழைச்சா மட்டும்தான் தொழிலில் வருமானம் வரும். அதிகமாக உழைக்க வேண்டிய காலங்கள் இப்போது வந்துவிட்டது. மகர ராசி நண்பர்களே, புதிய தொழில் தொடங்குறதுக்கும் புதிய முதலீடு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை, கவனமாக இருங்க. கேது பகவான் 10ஆம் இடத்தில் வரனால புதிய நண்பர்கள், தொழில் வழி பார்ட்னர்களை கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டே வேண்டாம். அது மூலம் உங்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்புகளே இல்லை. நிறைய பணம் விரைவு வரும், தொழில் நசியும்,
உங்களை உங்கள் மூலம் உங்கள் தொழிலை ஏமாற்றி பணத்தை விரயம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இருக்கிற பார்ட்னரை வச்சு, புதிய நண்பர்கள் இல்லாமல் பழைய நண்பர்களை மட்டும் வச்சு அப்படியே தொழில் நடத்திக்கிடுங்க. புதிய முதலீடுகள் கண்டிப்பாக வேண்டாம், இருக்க முதலீடுகள் போதும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இருக்கிற வேலையை கண்டிப்பாக தக்க வச்சுக்கிடுங்க. 10 இடத்துல கேது பவன் இருக்கிறனால பறக்க நினைக்க வேண்டாம். எதோட அதிகமாக சம்பளம் தருவாங்க அப்படின்ட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக வேண்டாம். கண்டிப்பாக இந்த வேலையை விட அந்த வேலை உயர்வான வேலையோ சம்பள உயர்வோ கண்டிப்பாக இருக்காது. அது எல்லாமே போய் தான். ஏன்னா 10 இடத்துல கேது பவன் வந்தால் அந்த மாதிரி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். கொஞ்சம் பொறுத்துருங்க, இருக்கிற வேலையை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கிடுங்க. மேல் அதிகாரிகளுடைய தொல்லை, பக்கத்தில் சீட்டர்களுடைய தொல்லைகள் எல்லாமே இவன் நிகழும். கொஞ்சம் கவனமாக இருங்க, பேச்சை குறைச்சிக்கிடுங்க. அரசு அலுவலகத்தில் வேலை செய்யாமலும் தனியார் இதில் வேலை செய்கிற நபர்களாக இருக்கட்டும், மேல் அதிகாரியை பகிர்ச்சிக்கிட வேண்டாம். அப்படி ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா தொழிலில் பிரச்சனை வரும், வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. ஏன்னா கேது பகவான் 10 இடத்துல இருக்கனால அது கர்ம ஜீவன தொழில்ஸ்தானமாக இருக்கிறனால தொழிலில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க. அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், தனியார் நிறுவனத்து வேலையாக இருக்கட்டும், இல்லை முதலீடு போட்டு பண்ணுற ஒரு தொழிலாக இருக்கட்டும், இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உருண்டை வருட காலமாக கேது பயிற்சியிலிருந்து நாம் விரயத்தையும் பொருளாதார இழப்பையும் சரிகட்ட முடியும். மகர ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றமோ தொழில் முன்னேற்றமோ கண்டிப்பாக இருக்காது. 5 இடத்துலேருந்து நான் நகர்ந்து 4 இடத்துக்கு வரனால பூர்வ புண்ணியத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் அகலும். குழந்தைகள் இனிமேல் உங்கள் சொல்படி கேட்பாங்க, தப்பான புற குழந்தைகள்லாம் தவறு திருந்தி இனிமேல் உங்கள் கட்டுக்குள்ளே கண்ட்ரோல்குள்ளே வருவாங்க. மற்றபடி தொழில்கள் நார்மலாக நடக்கும், வழக்கம் போல் வருமானம் வரும். விரயங்கள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. யாருக்கும் கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ கண்டிப்பாக வேண்டாம். புதிய நண்பர்களை நினச்சி, புதிய மதத்தினருடைய பழக்க வழக்கங்கள், வேற்று மதத்தினுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இன்னுமே வர வாய்ப்புகள் இருக்குது தொழில் மூலம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து அவங்கள்ட்ட பழகிக்கிடுங்க. குலுக்கல் வாங்கலில் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. மற்றபடி மகர ராசி அன்பர்களே, பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. உங்கள் ராசிக்கு சொந்தக்காரான சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். 7.5 சனிக்காலம் வேறு, அதுவும் சொந்த வீட்டில் இருக்கனால பெரிய அளவில் கெடுக்க மாட்டா. இருந்தாலும் அவர் ஜென்மத்தில் இருக்கனால மனக்குழப்பங்கள், மனப்பதட்டம், உடலில் ஒரு சோர்வு, எதை எடுத்தாலும் ஒரு கோபம், வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இருந்தாலும் ராசிநாதன் ஜென்மத்தில் இருக்கனால தேவையில்லாத விஷயங்களை வீட்டுக்கு வந்து எடுத்து கொண்டு வந்து வந்துட வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக சனி பகவான் வேறு 7.5 இருக்கிறார். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு 30 வயசுக்கு உள்ளே இருந்தாலும் அதை முதல் சுற்று, சனி பகவான் சொந்த வீட்டுக்கு பெரிய பாதிப்பு பண்ணாண்டாலும் 30 வயசுக்குள்ளே இருந்தாலும் முதல் சுற்றில் கொஞ்சம் பெரிய அளவில் துன்பங்களை தருவார். அதுவே மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருந்தாலும் அது 2 சுற்று. பொங்கும் சனி, பொங்கும் சனி காலத்தில் ஏற்ற செல்லினா பெரிய அளவில் பிரச்சனை பண்ண மாட்டார். தொழில் வளத்தை கூட்டுவார், வருமானத்தை கூட்டுவார், செல்வ செழிப்பான வாழ்க்கை இருக்கும். பூமி யோகம்லாம் தருவார், நிறைய வீடு மனை வாகனம் சொந்தங்கள்லாம் நிறைய வாங்கி வர்றதுக்கு இந்த 7.5 சனி 2 சுற்றுல வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு சொந்த ராசிக்காரனால அதிகமான செல்வ செழிப்பை தருவார். ஏன்னா பெரிய அளவில் கெடுக்க மாட்டார். இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கிற சனிபான் ஒரு வருஷ காலம் 1.5 வருஷம் இருப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க, அதிகமாக பேச வேண்டாம், தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். மற்றபடி வழக்கம் போல் வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திவிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். ஓ நமச்சிவாய நாராயணா, நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆனாஜி ஜோதிடர் கோமதி நாயத்தேன். ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம்.
ராசி அன்பர்களே, கால புருஷத்துவத்தப்படி நீங்கள் 11 இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் இப்போ விரயத்தில் இருக்கிறார், விரையாதிபதியாக இருக்கிறார். அதுவும் சொந்த ராசினாலும் விரையாதிபதியாக இருக்கனால எல்லாமே சுப செலவாக மாற்றிட்டு இருப்பீங்க. வீடு கட்டியிருப்பீங்க, புதிய சொத்து வாங்கியிருப்பீங்க, புதிய வீடு மனை வாங்கியிருப்பீங்க, வண்டி வாகனம் புதுசாக மாற்றிருப்பீங்க. இந்த சனி பகவான் 12 இடத்துல விரயத்தை பார்த்தாலும் 7 சனி முதல் சுற்றாக இருந்தாலும் சொந்த ராசியாக கும்ப வீட்டிற்கு பெரியவர்களை கெடுதல் செய்ய மாட்டார். அவரை வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார், மகர வீடு அவருக்கு ஆட்சி வீடுனால எல்லாம் சுப விரயமாக நடந்திருக்கும். கும்பராசி அன்பர்களே, தொழிலில் கெட்டிக்காரங்க, புத்திசாலிகள், யாரையும் இடை போட்டு தொழிலில் காய நற்றில் உங்களை மிஞ்ச யாரும் முடியாது. குடத்தில் இட்டு கும்பம் போல் நிறைந்த குடம் போல் இருப்பீங்க. அழகாக தொழில் நடத்தி குடும்பத்தை நடத்தி செல்வ செழிப்பான பாதையை தேர்ந்தெடுத்து வெற்றி நடைபெறக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, ராகும் கேதுவும் வருகிற இந்த புத்தாண்டு தினத்தன்று மார்ச் மாதம் பெயர்ச்சாகிறார்கள். ராகு பகவான் இதுவரைக்கும் 4 இடத்துல இருந்தார். 4 இடங்கிறது ரிசர்வ் வீட்டில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு 4 இடம் சுகஸ்தானம், தாயாருடைய ஸ்தானம், வீடு மனை வாகனத்துக்கு சொந்தமான இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை தந்துருப்பாருங்க. இந்த 1 வருஷ காலமாக தாயாருக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவுகள் ஏற்கனவே கூடிக்கிட்டே இருக்கும், தாயாருக்கு சரும நோய்கள் அலர்ஜிகள் வந்து கொண்டே இருக்கும், விசக்கடி பாம்புக்கடி இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த 1 வருஷ காலமாக எந்த வீடு மனை வாங்கி போட்டாலும் அது வில்லங்கம் பிரச்சனைகள், வீடு கட்டுறதில் தாமதங்கள், கொத்தனார் பிரச்சனை, வேலையாள் பிரச்சனை, பணம் பிரச்சனை, களவு போகிறது, வீட்டில் களவு போகிறதெல்லாம் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். நான் 4 இடத்துலேருந்து சுகத்தை பூரம் எடுத்திருப்பார். அந்த 4 இடத்துல இருந்த ராகு பகவான் மிகவும் அற்புதமாக பின்னோக்கி நகர்ந்து மேச ராசியான 3 இடத்துக்கு வரார். 3 இடங்கிறது முயற்சி ஸ்தானங்க, ரொம்ப அற்புதமான பயிற்சி. இந்த வருகிற குரு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ராகுனால் நன்மை நடக்க போதுங்க, கவலையே பட வேண்டாம். ஏன்னா 3 இடத்துல தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தில் அவருக்கு உகந்த இடம் அது. மேச வீடு ரொம்ப அருமையான வீடு, நல்ல வீடு, அவருக்கு பிடிச்ச வீட்டுக்கு வரார். இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும், தாயாருடைய உடம்பு நிலை சரியாகும், மருத்துவ செலவுகள் குறைஞ்சி கட்டுக்குள் இருக்கும், தாயார் நல்ல தெம்பாக நடமாடுவாங்க, விடுபட்ட வீடு மனைகளை கட்ட ஆரம்பிப்பீங்க, பாதிலே நின்று போன வீடுகள் எல்லாமே மனமளமளன்னு கட்ட ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முதலீடுகள் வந்துட்டுருக்கும், வருமானம் வந்துட்டுருக்கும். பேங்கில் லோன் போட்டீங்கன்னா அது கண்டிப்பாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும், பூமி யோகம் கண்டிப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் சகோதர சகோதரிகள் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து பேசுவாங்க, அவங்க மூலம் நன்மை நடக்கும். பூர்வீக சொத்துக்களும் உங்களுக்கு சாதகமாக, வழக்குகள் சாதகமாக முடியும். கண்டிப்பாக வழக்குகள் எல்லாமே சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 3 இடத்துல இருந்த ராகு பகவான் அற்புதமான பயிற்சி, நல்ல பலன்களை தரப்போகிறார். இதுவரைக்கும் கும்பராசி அன்பர்களே, விருச்சிக வீட்டில் இருந்த கேது பகவான் அது 10 இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து இந்த 1 வருட காலமாக உங்கள் தொழிலை பூரா நாசமாகிட்டார். கண்டிப்பாக 10 இடத்துல இருந்த கேது பகவான் தொழிலை கண்டிப்பாக நாசம் பண்ணியிருப்பாருங்க. அதுவும் கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ராகு கேது திசை வர இந்த வருஷத்தில் நடக்குமானால், இந்த காலகட்டங்களில் ராகும் கேது திசை நடக்குமானால் ரொம்ப தொழிலில் மோசம், தொழிலில் வருமானமே இருந்திருக்காது, தொழில் மூலம் பெரிய இழப்புகள், வருமான இழப்புனால கடன் கொடுத்தவங்களாம் நெருக்கடி, தொழிலில் போட்டி பொறாமை, தொழிலில் இழப்புகள், முதலீடு போட்டால் நிறைய அதில் வருமானமே இல்லாமல் வட்டி கட்ட வேண்டிய கூட காசு இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டு இருப்பீங்க. இந்த சங்கடல் எல்லாமே உங்களுக்கு அகன்று அவர் 9 இடத்துக்கு துலாம் ராசிக்கு போகிறார். 9 இடங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தையுடைய ஸ்தானத்திற்கனால தந்தைக்கு மட்டும் பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, 9 இடமான பாக்கியஸ்தானத்துக்கு ஏது பவன் போகிறது விசேஷமான இடம் இல்லைனாலும், 10 இடத்துலேருந்து 9 இடத்துக்கு போகிறது நன்மை தான், இனிமேல் நன்மை பயக்கும். 9 இடத்துக்கு போகிறனால தந்தை வயசான தந்தையாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. இறைவனுடைய அருள், பரிபூர்ண அருள் இனிமேல் கிடைக்க போகுது. ஞானக்காரகன் 9 இடத்துல துலாம் ராசி இருக்கனால அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க போகுது.
அடிக்கடி அம்மன் கோயிலுக்கு போக போகிறீங்க, விசேஷ பூஜை நடத்த போகிறீங்க, பௌர்ணமியெலாம் வந்தாலும் விசேஷமாக பூஜை நடத்துங்க, கண்டிப்பாக அதுக்கு கைமேல் பலன்கள் கிடைக்கும். ராகு கேது காலங்களில் துர்க்கை அம்மனுடைய வழிபாடுன்னு கண்டிப்பாக பண்ணுங்கள். இதெல்லாம் நன்மை பயக்கக்கூடிய பலன்கள், நிறைய லாபங்கள், பொருளாதாரத்தில் வெற்றி, எதிரிகள் தொல்லைகள்லாம் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கும்பராசி நண்பர்களே, இந்த கேதுமுகம் பத்தாம் இடத்துலேருந்து தொழிலை இடைஞ்சல் பண்ணிட்டு வருமானத்தை குறைச்சிட்டு இருந்து தொழிலில் முன்னேற்றம் இல்லாத கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ஓரளவு நன்மையான பெயர்ச்சி. ராகுவும் மூணாம் இடத்துக்கு பெயர்ச்சாகிறார், கேதுவும் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார். கும்பராசி நண்பர்களே, உங்கள் காட்டில் இனிமை, தொழில் மலை, தொழிலில் அமோக வெற்றி, வருமானம் இரட்டிப்பான வருமானம், புதிய வீடு வாங்க போகிறீங்க, புதிய மனை வாங்க போகிறீங்க. ஏற்கனவே வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் தாமதங்கள் இருந்தது பாதியில் நின்றுச்சுன்னா இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். மல மல மலன்னு வீடு கட்டியிருப்பீங்க. பணம் வர வர பணம் எந்த வழியிலும் வர காத்திருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அருமையான பெயர்ச்சி, எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தைரியமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி, அந்த முயற்சி எடுத்து அதில் வீரியமாக செயல்பட்டு அது வெற்றிக்கான ஒரு தருணத்தை இந்த ராகு கேதும் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப வெற்றியான பெயர்ச்சியாக இருக்குது, முழு வெற்றி பெயர்ச்சி. சனி பகவான் வேற விரயத்தில் இருக்கிறார், விரயத்தில் இருந்துட்டு போனாலும் அவர் வந்து சொந்த வீட்டுக்காரர், உங்கள் ஆட்சிநாதன், அப்படி ஆட்சிநாதன் ஆட்சி பெற்றே இருக்கிறார். ஸோ அதனால் பெரிய விரயத்தை இந்த ஒன்றரை வருஷ காலமாக சனி பகவான் தந்திருக்க மாட்டார். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. சின்ன சின்ன இடைஞ்சல் பண்ணியிருப்பார், விரயத்தை பண்ணியிருப்பார். கும்பராசிக்காரங்க பொதுவாகவே புத்திசாலிகள், பணத்தை நம்பி ஓடக்கூடியவங்க. பணம் எங்கே இருக்குது, ஏது இருக்குது, இதில் போட்டால் அதில் கிடைக்குமா, அதில் போட்டால் இதில் கிடைக்குமா, ₹2 முதலீடு பண்ணால் ₹4 கிடைக்குமா, ₹4 முதலீடு பண்ணால் ₹8 கிடைக்குமா அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி மனக்கணக்கை போட்டு கச்சிதமாக முதலீடு பண்ணி அதிலிருந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு இனிமே வர்ற காலங்கள் பொற்காலங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையான பெயர்ச்சி. இவங்க தொழில் வளம், தொழிலில் கூடுதலான வருமானம், தொழில் இரட்டிப்பான வருமானம், கூடுதல் தொழில் அமைகிறது, எல்லா விஷயங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை பயக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் வரும் ஒன்று அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.